हालेलुया जोर अपा गुर कई तट जीसस सेंड मुळंगो येशु नु सोलुंगा येशु येशुवि नामम आपत् कालतिल एन्ने नोकी कूपिडु नान उनक्कु उन्ने विडुविप्पे कूपिडुंगा येशु येशु பர்திமேயி கூப்பிட்டா பர்திமேயி கூப்பிட்டா கூப்பிட்டுக்கொண்டே இருந்தா இயேசு அவனை கண்டா அவனை கூப்பிட்டா சுகம் தந்தா அவன் கூப்பிட்டுக்கொண்டே இருந்தபடியால அதிசயம் நடந்தது கூப்பிட்டுக்கொண்டே இருப்பீங்களா இப்பவே அதிசயம் நடக்கணும் கடைசி நேரம் காத்திருக்க தேவையில்லை கடைசி நேரம் காத்திருக்க தேவையில்லை தேங்க்யூ ஹோலி கோஸ்ட் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க தேங்க்யூ எஸ் டாடி இயேசு உங்களை காண்கிறா கரத்தை நீட்டுகிறா ஒரு மனிதனால ஒண்ணு செய்ய முடியாது என்னால ஒண்ணு செய்ய முடியாது நான் கும்பிடுகிற இயேசுவால முடியும் நாம் தேடுகிற இயேசுவால முடியும் இயேசு என்று கூப்பிடுங்க இந்துவாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு சொந்தம் இஸ்லாமியரா இருந்தாலும் இயேசு உங்களுக்கு சொந்தம் எல்லாருக்கும் இயேசு சொந்தம் ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ண நாங்க வரல ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ண வரல ஒரு மார்க்கத்தை காட்ட வருகிறோம் வழியை சொல்ல வருகிறோம் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு ஓ செழிப்பான வாழ்க்கை உண்டு நோயில்லாத வாழ்க்கை உண்டு சுகமான வாழ்க்கை உண்டு விடுதலை வாழ்க்கை உண்டு அது இயேசுவால முடியும் இயேசுன்னு கூப்பிட்டுட்டே இருங்க Thank you, Holy Ghost. அற்புத நடக்கிற நேரம் ஆரம்பத்துல இயேசு வருகிறா ஏமே உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி கூப்பிடுங்க இயேசுவே என் நோயை நீக்குங்கன்னு கூப்பிடுங்க இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு கூப்பிடுங்க எதற்கா வந்தீங்க ஏன் வந்தீங்க ஏன் அழுகுறீங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க அதை சொல்லி கூப்பிடுங்க வேதனையில வந்திருக்கீங்களே பிரச்சனையில வந்திருக்கீங்களே அதை சொல்லி கூப்பிடுங்க இயேசு ராஜாரு கூப்பிடுங்க மனம் இறங்குகிறாள் உங்க மேல மனம் இறங்குகிறாள் எத்தனங்கள் மேல் நான் மனம் இறங்குகிறேன் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் தொய்ந்துவாய் இருக்கிறார்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் இவர்கள் மேல் நான் மனம் இறங்குகிறேன் கூப்பிடுகிறவர்கள் மேல் மனம் இறங்குகிறார் தேடி வந்த உங்கள் மேல் மனம் இறங்குகிறார் திரளான ஜனங்களை அவர் கண்டு அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களை சுகமாக்கினார் விடுதலை கொடுத்தார் அவர் சென்ற இடமெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கு விடுதலை கொடுத்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சென்ற இடமெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கு விடுதலை கொடுக்கிறவரா அவர் சுற்றி திரிந்தார் இப்பொழுது சுற்றி வருகிறார் பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறவரா என் இயேசு சுற்றி வருகிறார் ஓ கைதட்ட நன்றி செலுத்துங்கள் இயேசு என்று கூப்பிடுங்கள் கண்ணீரோட கூப்பிடுங்க இயேசுவே மனம் இறங்கும் என்று கை தட்டி கூப்பிடுங்க இயேசுவே மனம் இறங்கு In the mighty name of Jesus Christ, devil, I come against you. Come out from my people. In the mighty name of Jesus Christ, come out from my people. Thank you, Holy Ghost. கூப்பிடுங்க விடுதலை ஆரம்பமாகிறது இது அற்புத விடுதலை பெருவிழா விடுதலை ஆரம்பமாகிறது நன்றி பரிசுத்தாவியானவரே ஆவியானவர் எங்கு வருகிறாரோ அங்கு விடுதலை உண்டு
அலறி ஓடும் பிலிப்பு சமாரியா பட்டணத்திலே இயேசுவை பிரசங்கம் பண்ணும் போது அசுத்த ஆவிகள் அலறி ஓடியது. இன்றைக்கு நான் ஒரு தேவ ஊழியன் வந்திருக்கிறேன், தேவ தாசன் வந்திருக்கிறேன். I am the man of God. ஓ நான் பிரசங்கம் பண்ணும் போது, நான் பாடும் போது அசுத்த ஆவிகள் அலறும், அசுத்த ஆவிகள் அலறும். தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், என்னை அனுப்பி இருக்கிறார். பட்டணத்துக்கு போ, அசுத்த ஆவிகளை விரட்டு, நோய்களை போக்கு என்று அதிகாரம் கொடுத்து என்னை அனுப்பி இருக்கிறார். ஆகவே நான் கட்டளை கொடுக்கிறேன், வெளியே வருவதாக, வெளியே வரட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். பாதிக்கப்படுகிற ஜனங்கள் இப்பொழுது விடுதலை பெறுவார்களாக. Thank you, Holy Spirit. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அநேகருக்குள் விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? எத்தனை பேர் உயர்த்த போறீங்க? ஆமென். கடந்த வாரத்தில் ஒரு நண்பர் வந்தார், தன்னுடைய குடும்பத்தோடு. அவர் அருமையான ஒரு சாட்சியை சொன்னார். அவர் வாழ்க்கையில ஓஹோன்னு வாழ்ந்தவர். ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து கடனில் நின்றார். லட்சக்கணக்கான கடன், வேதனை, கடன் நெருக்கடி. இந்த நிலையில வேற வழி இல்லாம ஒரு நாள் 12 மணிக்கு மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலை பண்ணி சாக நேரம் மாத்திரைகள், துக்க மாத்திரைகளை வாங்கி ஒரு செம்புல தண்ணி வச்சுட்டு சாக முன்னாடி கடைசியா அவர் கிறிஸ்தவர், இயேசுவை அறிந்தவர். ஆனா இயேசுக்காக வாழாத, உலகத்துக்கு பின்னாடியே ஓடினவர். இந்த நிலையில அவரால் தாங்க முடியல பிரச்சனையை. கடைசியா சொன்னார், இயேசுவே உங்க நாமத்தை சொல்லிட்டு நான் சாக போறேன், எனக்கு வேற வழி தெரியல, என் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு உங்க நாமத்தை சொல்லிட்டு நான் சாகுறேன் சொல்லி இயேசுவே என்று கூப்பிட்டுக்காரு. இயேசுவே நான் சாக போறேன், நீங்கள் நம்புவீர்களா? ஒரு கரம் அவர் மேல் வந்து அமர்ந்தது. கண்கள் மூடி இருக்கிற போது ஒரு கரத்தை அவர் மேல் வந்து அமர்கிறதை பார்த்தார். இயேசு அவர் மேல் வந்து, நீ சாக கூடாது, உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் வாழ வைப்பேன், உன் கடனை மாற்றுவேன், உனக்காக நான் சிலுவையில் உன்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டேன், கடன் தொல்லையை சுமந்து தீர்த்து விட்டேன், நீ சாக கூடாது என்று சொல்லி அவர் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை எல்லாம் காண்பித்தாராம். என்னென்ன நடக்கும்? நீ ஒரு ஊழியனாய் வருவாய், நீ மைக் எடுத்து எங்கள் மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணுவாய், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று அநேக காட்சிகளை அவர் ஆண்டவர் காட்டி ஒரு அரை மணி நேரம் சென்று ஆண்டவர் மறைந்து அந்த காட்சி மறைந்ததா அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. செம்பு கீழே கிடக்கு, மாத்திரை செதறி கிடக்கு. அவரால் அவங்க புரியல. இயேசுவேன்னு கூப்பிட்டு அந்த நாமத்துக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா! கைதி ராஜா மகிமைப்படுத்துங்க. இயேசுவே என்று கூப்பிட்டாரே, அதுக்கு ஒரு அற்புதத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா! ஏமே! கைதட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. Thank you, Holy Ghost. இன்றைக்கு அவர் கடன் இல்லாமல், அவர் கடன் படிப்படியாய் அவர் கடனை அடைத்து விட்டார். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல அவர் கண்ணை மூடி இருக்கிற போது 4 மாவடி என்று அப்படியே ஒரு பெயர் வந்ததா,
அந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணு என்று அவர் அத்தனை நாள் அந்த தூத்துக்குடி பக்கத்தா இருந்திருக்கிறார். ஆனா நாலு மாடு அவருக்கு தெரியல. அந்த சனிக்கிழமை உபவாச ஜெபத்துல குடும்பமா போய் இயேசுவே என்று தன்னை ஒப்பு கொடுத்தாராம். குடும்பமா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு அண்ணன் வழியாக பிரசங்கம் செய்து அன்றைக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இயேசுக்கு முன்னாடி செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவே இனி உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லி இயேசுக்கு சொந்தமானார்கள், ரட்சிப்பு அடைந்தார்கள் அந்த குடும்பம். இன்றைக்கு ஆண்டவர் கடனை அடைத்து அவர்களை உயர்த்தி மிகப்பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் வாயால சொன்னார். நான் என் தேவனை மகிமைப்படுத்தினேன். கைதட்டுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அந்த இயேசு அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? நீங்க இயேசு என்று கூப்பிட்டால் அற்புதம் செய்வாரா? கூப்பிடுவோமா? Thank you Holy Ghost. Amen. இயேசு ராஜா வந்திருக்கிற அந்த பல்லவிய பாட போகிறோம். இந்த பல்லவிய பாடும் போது அற்புதம் நடக்க போகுது. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். பதில் கொடுப்பான், குறைகளெல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா. இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. கூப்பிடுவோமா? இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா. Thank you Jesus. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. அப்படியே முழந்தால் படிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர்கள் ஆராதனை செய்து துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் மெட்டுண்டு விழுந்தார்கள். இப்பொழுது நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். இயேசுவே என்று ஆராதனை செய்கிற பொழுது எதிரி வெட்டுண்டு விழுந்து ஓடும். எதிரான அத்தனையும் வெட்டப்படும். கண்களை மூடி இயேசுவே ஆராதனை செய்ய போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. ஜீசஸ் என்று கூப்பிடுங்க. ஜீசஸ் வாய் திறந்து கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. ஜீசஸ் இந்த நாள் அற்புதத்தின் நாள். ஜீசஸ் இந்த நாள் அற்புதத்தின் நாள். அற்புதத்தின் நாள். வாய் திறந்து கூப்பிடுங்க. ஐயரே இறங்கும் என்று கூப்பிடுங்க. பத்து தொழு நோயாளிகள் இயேசுவே இயேசு ஐயரே மனம் இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு ஐயரே இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களுடைய உடல் நோய் நீங்கியது, தொழு நோய் நீங்கியது. வாய் திறந்து அவரை கூப்பிடுங்க. இயேசுவை உயர்த்துங்கள். இந்த நாமத்தை சொல்லுங்கள். இது சும்மா இல்ல, அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. அநேக சுகத்தை பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார், இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். நன்றி 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 நன்றி.
நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா Thank you Lord Hallelujah Yesu ஆசீர்வதிங்க டாடி இயேசு இயேசு நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு இயேசு ராஜா ஜீசஸ் நன்றி ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா மறை விடமே நன்றி ராஜா உறை விடமே நன்றி ராஜா மறை விடமே நன்றி ராஜா ஆமென் உறை விடமே Thank you Holy Spirit ராஜா இயேசு 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 Thank you Holy Ghost இயேசு Amen இயேசு இயேசு இவினேசரே நன்றி ராஜா உதவி நீரே நன்றி ராஜா எபினேசரே நன்றி ராஜா உதவி நீரே நன்றி ராஜா இயேசு இயேசு Thank you இயேசு இயேசு ஆமென் Thank you Holy Spirit ஒருவர் கூட நீங்க வெறுமனே போக போறது இல்ல ஒருவர் கூட வெறுமனே போவதில்லை இயேசுவை தேடி வந்தவர்கள் இன்றைக்கு வெறுமனே போக மாட்டார்கள் என்று நான் கூறுகிறேன் எதற்காய் அழுகிறீர்கள் அது நடக்கும் கடன் தொல்லைகள் மறையும் வீட்டுல ஒற்றுமை உண்டாகும் தருத்திரம் மாறும் எது எதற்காய் எதில் குறை உண்டோ அதை நிறைவாக்குற வல்லவராக இருக்கிறார் Thank you Lord Thank you Lord Thank you Lord அன்பு தகப்பரே முழந்தால் படியிட்டு தங்களை உமக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலும் வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக அக்கினி இறங்குவதாக இயேசுவின் நாமத்து இயேசுவின் நாமத்து இயேசுவின் நாமத்து ஒரு வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்க கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க Thank you Lord Jesus Thank you Lord Jesus Thank you Lord Jesus இப்பொழுது மைதானம் முழுவதும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா Thank you Holy Spirit வந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி Thank you Lord Thank you Lord கண்களை மூடி அவரை உணர்ந்து பாருங்கள் இயேசு வந்திருக்கிறார் ஒரு காற்று போல அசைவாடி கொண்டிருக்கிறார் நன்றி சொல்லுங்க வாயால இயேசுவுக்கு இயேசு நன்றி வாய் திறந்து நன்றி கை தட்டி நன்றி விடாதீங்க இயேசு உங்க மத்தில வந்துட்டாரு எந்த ஒரு மனுஷனுக்கும் இங்க மதிப்பு இல்ல எந்த ஒரு மனுஷனும் எதுவும் செய்ய முடியாது இயேசு வந்திருக்கிறா இயேசு வந்திருக்கிறா இயேசு வந்திருக்கிறா அநேகருடைய காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறார் கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறா ஓ ஓ Thank you Thank you Thank you Jesus 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 Thank you Yes Yes அவர் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேர் அதிசயம் ஓ கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க அவருடைய நாமம் அதிசயம்
Thank you, Malathi. Malathi. Amen. உன் மேல் கர்த்தருடைய கரத்தை காண்கிறேன். கண்ணீர் துடைக்கப்படுகிறது. கலங்காதே. கடந்ததை நினைத்து கலங்காதே. இப்பொழுது இயேசு உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே தங்கச்சி. ஆமென். நன்றி சொல்லு. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. நன்றி பிதாவே. அல்லேலூயா. கணேஷ் கணேஷ் இயேசு என்று நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா. உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன் வந்திருக்கிறார். கணேஷ் கலங்காதே. ஆமென். உன்னை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைக்கிற இந்த வயிற்று வலி மறைந்து போகிறது. இன்றைக்கு அதிசயத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். Thank you Holy Spirit. Yes yes. அநேகருக்குள்ள தோல் வியாதி மறைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். உடல் உள்ள பல அநேகருக்குள்ள தோல் வியாதி தடிப்பு தடிப்புகள் இப்பொழுது ஆண்டவர் தோள்களை தொட்டுக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள் மகனே. தீபா லாகா தீரா பாலா. ஓ Thank you Lord. Yes yes. யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். ராஜா வந்து இறங்கி விட்டார். ஒவ்வொருவர் மேலும் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி நன்றி. உர்ரா பாலா காரா தினேஷ் தினேஷ். இயேசுவை தொட்டுக் கொண்டிருக்கிறார். நெடுநாள் இருக்கிற அந்த தோல் வியாதி இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கூப்பிடு இப்பொழுதே. ஆமென். இப்பொழுது வியாதி மறைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you Holy Spirit. God is moving. நன்றி பிதாவே. வின்சென்ட் வின்சென்ட். வாழ்க்கையில தோற்று போன மகனே, இயேசு இன்றைக்கு உனக்கு வெற்றி கொடுக்கிறார். இனி உனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டு. கலங்காதே. இவரை அண்டிக்கொள். உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற நீ இப்பொழுது இயேசுவிடம் அண்டி ஓடி வா. உனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டு. தோற்று போன வியாபாரம் இப்பொழுது உனக்கு ஒரு புது வாழ்வு உனக்கு ஆரம்பமாகிறது. வெற்றி உண்டு மகனே. ஈரா பாலா காந்தா லாகா. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. குடும்பத்துல பிரிவினையோடு வேதனைப்பட்டிருக்கிற உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. தேங்க்யூலா தேங்க்யூலா. ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். ராஜா அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூலா. ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி இயேசு அழைக்கிறார். எல்லோர் பெயரையும் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் இயேசுக்கு உங்கள் பெயர் தெரியும். என் பெயர் வரவில்லை என்று சோர்ந்து போக கூடாது. இயேசு உங்களை தொடுகிறார். இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேங்க்யூலா. காலில் உள்ள வேதனை மறைந்து கொண்டிருக்கிறது. நீ இப்பொழுது காலை அசைத்து பார். நீ காலை அசைத்து பார். உன் வலி இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. நடக்க முடியாத நீ நடந்து பார். இயேசுவை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உன் கால் ஊன்ற முடியவுடைய தம்பி இப்பொழுது ஆண்டவர் உன் காலில் வல்லமை இறங்கி அதை ஊன்ற வைக்கிறார். செக்க பண்ணி பார். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உரா பாலாகா தரா பாலாகரா. தேங்க்யூலா தேங்க்யூலா. நேருக்குள்ள இடுப்பு வலிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது குனிந்து பாருங்கள். இயேசு தொட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. கண்ணீர் வெடிக்கிறவர்களே, உங்கள் கண்களிலே கண்ணீர். ஆமென். அநேகருடைய கண்களில் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். கண்களில் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. குருட்டு ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. ஆமென். குருட்டு ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வல்லமை கண்களில் இறங்குகிறது. ஓ பார்வை சரியாகிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கிறது. Thank you Lord. அவ நம்பிக்கையாய் பார்க்க வேண்டாம். ராஜா அற்புதம் செய்கிறார். உங்கள் கண்களை தொட்டு பாருங்கள். நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள். Thank you Holy Spirit. நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். தேங்க்யூலா. தீராத தலைவலிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. தலையுள்ள வலிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆஸ்மா ஸ்பிரிட் ஆஃப் ஆஸ்மா இப்பொழுது வெளியேறி கொண்டிருக்கின்றன. இயேசு சுகமாகிக் கொண்டிருக்கிறார். கை தட்டி நன்றி செலுத்துங்கள். ஜீசஸ் என்று சொல்லுங்கள். தேங்க்யூலா. அத்தனை வியாதிகளும் ஒவ்வொரு உடலிலும் இருக்கிற வியாதிகளை அவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏமே ஏமே. கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே
நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்து விடு, கத்த புதியன செய்திடுவா இன்றே நீ காண்பா. கத்த புதியன செய்திடுவா இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டா, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா, தப்பிச்செல்ல வழி செய்வா. சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைவிட மாட்டாருன்னு? சொல்லுங்க, கைவிட மாட்டார். இயேசுவுக்கு நான் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறேன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். கை தட்டுங்க, துக்கத்தை கை தட்டுங்க. ஏழு முறை ஸ்ரீலங்கா போயிருக்கிறேன், ஜாஃபா ரெண்டு முறை போயிருக்கிறேன். நாங்கள் அங்கு கூட்டம் நடத்தி ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தரிடம் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலே அங்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம் இந்த தேசத்துக்காக. அநேக முறை கடந்து சென்றிருக்கிறோம். ஜாஃபா சென்ற பொழுதுதான் என் ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு இயேசு சொன்னார், நீ சொல்லு இவர்களிடம், இவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று. ஆமென், ஆமென். அப்படி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். எனக்கு தெரியும், இங்கு அநேக துக்கமாய் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. நான் கனடா தேசம் சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரி ஓடி வந்தார்கள், ஐயா நான் ஒரு இந்து சகோதரி, எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஸ்ரீலங்காவில் இருந்து கனடாவுக்கு பிழைக்க வந்தேன், ஆனால் கடனாளி ஆகிட்டேன், வந்து சரியான வேலை இல்லாததுனால கடன்பட்டு கடனாளி ஆனதுனால கடன்காரருடைய தொல்லை பொறுக்க மாட்டாம தற்கொலைக்கு நேரா போய்கிட்டு இருந்தேன். அந்த இரவு நான் சாக ரெடியாக இருக்கிற பொழுது யாரோ ஒருவர் இந்த ஜப தோட்ட ஜெயகீதங்களை கேசட்டை கொடுத்தாங்க. அந்த கேசட்டை சரி சாகுனால பாட்டு கேட்டு சாவமேன்னு சொல்லி கேசட்டை போட்டா, இந்த பாடல் எனக்கு ஒலித்ததையா, இயேசுவே பாடுவதாக உணர்ந்தேன். அந்த பாடல் தான் இது, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா. தாங்கிடும் தருவா, தப்பிச்செல்ல வழி செய்வா.
தப்பிச்செல்ல வழி செய்வா இயேசு தப்பிச்செல்ல வழி செய்வா கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே என் இயேசு கைவிட மாட்டா என் இயேசு கைவிட மாட்டா அந்த சகோதரி அந்த இரவு தற்கொலைக்கு போகாம சபைக்கு போய் இயேசுவை தேட ஆரம்பித்தாள் படிப்படியாக அவளுக்கு இருந்த கடன் நீங்கி இயேசு அற்புதம் செய்து இன்றைக்கு இயேசுவுக்கு அவள் சாட்சியாக இருக்கிறார் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் கைதிட்டு பார்க்கலாம் ஆமென் 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 அநேகர் கடனால கஷ்டப்படுறத காண்கிறேன் ஒன்று உங்கள் கடன் நீங்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு பொருத்தனை நீங்க செய்யணும் இனி கடன் வாங்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணுங்க அப்படி பொருத்தனை பண்ணா இனி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் என்ன செய்வார் கடன் கொடு என்று நெருக்கினவர்கள் உங்களுக்கு நெருக்காமல் முடியும் போது கொடுங்கன்னு சொல்லுவார் ஆமென் ஆமென் எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்பொழுது கொடுங்கன்னு சொல்லுவாங்க அல்லது சில பேர் சொல்ல போறாங்க ஐயா நீ வச்சுக்கங்கய்யா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு நீங்க நல்லா இருங்கன்னு சொல்ல போறாங்க நடக்குமா கைதட்டி பார்க்கலாம் நடக்குமா எத்தனை விசுவாசிங்க நடக்குமா நடக்கும் நடக்கும் நாங்க திருப்பூர்ல கூட்டம் நடத்துறோம் நடந்துச்சு ஒரு ஊழியர் வந்து தெரியாம கடன் வாங்கிட்டார் டெய்லி அவருக்கு நெருக்கடிதான் நான் சொன்னேன் கடன் கொடுத்தவர் சொல்லுவார் எப்போ உங்களுக்கு கூடுமோ அப்ப கொடுங்கன்னு சொல்லி இவர் நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டார் மறுநாள் கால கடன் கொடுத்து ஓடி வர்றாரு இவர் பயந்துட்டாரு நெருக்க வர்றாரா குறுக்க வர்றாரா சொன்னாரா பயப்படாதீங்க நீங்க எப்ப உங்களுக்கு முடியுமோ அப்ப கொடுங்க அப்படி நடக்குமா அல்லேலூயா கலங்காதே மகளே கலங்காதே மகளே இனே சர்ப்பதம் செய்வோம் ஆனால் ஒன்று இவருக்கு நீ முதலிடம் கொடு ஆமென் கைதட்டு இவருக்கு முதலிடம் கொடு மகனே உன் வாழ்க்கையில உணவை விட இவருக்கு முதலிடம் கொடு பணத்தை விட இவருக்கு முதலிடம் கொடு இவர் உன் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக வருவாராக இவரை நீ உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா ஒரு சம்பவம் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன் அதிக நேரம் இல்லாதபடினால எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு கரங்களை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம் ஆமென் சில பேர் உடல்ல உணராம இருக்கலாம் ஆனா வீட்டுக்கு போங்க உணர்வீங்க இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சம்பவம் இதே போல மிகப்பெரிய கூட்டம் இது சென்னை மெரினா பீச்ல நடத்தி கொண்டிருந்தோம் ஒரு வாலிப தங்கச்சி அவ தொண்ட அடபட்டு இருந்துச்சு ஏன் தெரியுமா அவள் ஒரு வாலிபனை காதலித்தபடினால ஆனால் அந்த காதலன் அவளை விட்டு ஓடி போய்விட்டான் இவள் ஏமாற்றப்பட்டாள் காதலிலே தோற்றுவிட்டாள் சாக வேண்டி சாகணும்னு சொல்லி ஆசிட குடிச்சா ஆனா சாவு வரல தொண்டை போயிடுச்சு வேதனை இப்ப நடந்தது என்ன சாப்பிட முடியல பேச முடியல ஐயோ கதற தப்பு செஞ்சிட்டேனே ஏமாற்றப்பட்டேன் வாலிப தம்பிகளா வாலிப தங்கைகளா மிக கவனம் இந்த உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது சினிமா உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது காதலை காட்டி நேர் இன்றைக்கு வேதனைப்படுகிறார் கைவிடப்பட்ட நிலையில் காதல் மோதலில் உங்களை கொண்டு போய்விடும் ஒரு நாளும் நீங்களா இஷ்டம் போல அலைய வேண்டாம் உங்கள் தாய் தகப்பனும் குறிப்பிட்ட காலம் வருகிற வரை வாலிபர்கள் கவனமாக ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவார் நீயா அலையாதே பெற்றோர்கள் கண்டுபிடிப்பார்கள் நீயா அலையாதே அது உன் வாழ்க்கையில வேதனை கொண்டு இந்த உடல் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள் இச்சைக்கு இடம் கொடுக்காதீர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து ஏமாற்றப்பட்டு வேதனையில் இருக்கிறார்கள் எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்போடு எச்சரிக்கிறார் கவனம் நீங்கள் நன்றாக சுகமாய் வாழ இந்த உடலை தூய்மையாய் வைப்பது அவசியம் நீங்கள் நோய் இல்லாமல் வாழ உங்கள் கண்களை பரிசுத்தமாய் வைப்பது அவசியம்
சினிமா நீங்கள் பார்க்க கூடாது, ஆபாசங்களை பார்க்க கூடாது. எனக்கு ஒரு குடும்பம் திருப்பத்தூர்ல தெரியும், ஒரு ஊர்ல, ஊர் பேர் சொல்லக்கூடாதுன்றாங்க, ஆனாலும் பரவாயில்ல, திருப்பூர்ல. அந்த குடும்பம் பக்தி உள்ள குடும்பம், ஆனால் அவங்க வீட்டுல டிவியை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியே இல்லாத வீட்டுக்குள்ள டிவி வந்தது, சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது என்ன, அந்த டிவி வழியாக சாத்தான் வீட்டுக்குள்ள போந்தான். ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை தீர்க்கதரிசியா இருந்தவ அவ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு வேதனை பாருங்க, எனக்கு ஆச்சரியம் எப்படி வந்தது. அவர்களே சொன்னார்கள், ஐயா டிவி வீட்டுக்குள்ள வந்துச்சு, எங்க வாழ்க்கையே போச்சு. சொன்னேன் தூக்கி ஏறி அல்லது டிவியில நல்லதை மட்டும் பாருங்க, நல்ல பிரசங்கங்கள், மூடுங்கள் இல்லை என்ன, டிவியே வேண்டாம். அவர்கள் பொருத்தனை பண்ணி அந்த நாளிலே கூடி ஜபித்தீர்கள். இப்ப நான் கேள்விப்பட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் திட்டுவாங்களா அவங்கள, என்னையா எப்ப பார்த்தாலும் பாத்திரம் பறக்குதுன்னு சண்டை. ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டேன், அந்த குடும்பம் ஜபிக்கிற குடும்பமா மாறிடுச்சு. வீட்டுல ஆபாசம் வேண்டாம். என் பிள்ளைகளே கவனம், சத்துரு நுழைவா. நான் ஒரு நாள் ஆண்டவர் காண்பத டிவில எல்லாம் பாம்பை காமிச்சேன், என்ன ஆண்டவரே பாம்பு இங்க இருக்கு, இங்கதான்டா இருக்கு. கவனம் என் ஜனங்கள், பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்க இன்றைக்கு பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கருவி டிவி. குடும்பங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யறேன், சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வர அனுமதிங்க. ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு வேண்டாதவர்கள் உங்கள் வீட்டை விட்டு எரியுங்க, தூக்கி எரியுங்க. உங்க வீட்டுக்குள்ள அவர் பிரசன்னமாகி உங்களை ஆசீர்வதிப்பா. நான் அதை அனுபவிக்கிறதுனால சொல்றேன், எத்தனையோ நாட்கள் சினிமா பாடலை பாடிக்கொண்டிருந்தவன் நான், சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டே தூங்கினவன் நான், ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நோய் வேதனை. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேனோ அந்த நாளிலிருந்துதான் நான் சுகத்தோடு வாழ்கிறேன், நான் சுகத்தோடு வாழ்கிறேன், விடுதலையோடு வாழ்கிறேன், சந்தோஷமாய் வாழ்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நம்புகிறீர்களா? இயேசுக்கு முதலிடம் கொடுங்கள். வாலிபர்கள் கவனம், ஆபாச புத்தகங்கள் வேண்டும், உடலை பத்திரமா. தேவனுடைய ஆலயம் இது. ஆண்டவர் அன்னைக்கு எருசலேம் ஆலயத்துக்குள் சென்று சாட்டை பெண்ணி அடித்தார், புறாக்களை ஓட விட்டார், நாணயத்தை சிதற விட்டார், டேபிள தலைகளை கவிழ்த்தார். என்ன அர்த்தம்? அவர் இயேசு அவருக்கு வேண்டாதவர்களை அடித்து விரட்டுகிறார், நீங்கள் இடம் கொடுத்தார், அவர் தலைகளாய் வாழ்க்கை மாற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கை மாறும். இயேசு வந்தார். ஆமென். இயேசுவுக்கு வேண்டாத புறாக்களை பறக்க விடு, இயேசுவுக்கு வேண்டாத காரியங்களை தூக்கி எறி. நான் கேரண்டி சொல்லுவேன், நீ சுகமாய் வாழ்வாய். ஆமென். நான் கேரண்டி எனக்கு. விடுதலையோடு ஏன் வாழ முடியல, ஏன் சுகத்தோடு வாழ முடியல, இதுதான் காரணம். கதையை சொல்லி முடிக்கிறேன் சம்பவத்தை. அந்த தங்கச்சி இந்த பீச்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தா, பேச முடியல, பாட முடியல. நடந்தது என்ன, அன்றைக்கு நான் இந்த பல்லவி ஆராதித்துக் கொண்டிருந்தேன், என் தேவனே, என் இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நான் ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். இந்த பல்லவியை பாடுங்க பார்க்கலாம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, என் உள்ளமும் உடலும் உமக்காகத்தா ஏங்குதையா, ஏங்குதையா. இதற்கு என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனே, என் இயேசுவே, நேசிக்கிறே. உலகமெல்லாம் மாயையையா, உம்மன்போதா மாறாதையா. உலகமெல்லாம் மாயையையா,
என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. சொல்லுங்க துணையாளரே, கரங்க உயர்த்தி துணையாளரே, உம் சிறகின் நிழலிட்டானே கழி கூறுவே. உண்மையா சொல்லு துணையாளரே, உம் சிறகின் நிழலிட்டானே களி கூறுவே, களி கூறுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதிப்பாடுவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதிப்பாடுவே, துதிப்பாடுவே. நான் இதை பாடிக்கொண்டிருக்கிற பொழுதே அந்த தங்கச்சிக்குள்ள கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே, உம்மை நேசித்தா இன்னைக்கு நல்லா இருப்பேன், உம்மை நேசிக்காம ஊர்ல உள்ள யாரையோ நான் பின்பற்றி வாழ்க்கை போயிடுச்சே, என்னை மன்னிமாப்பா. கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தேன், மன்னிங்கப்பா, இனி நான் ஊர் பின்னாடி உலகத்து பின்னாடி போக மாட்டேன், உங்களோடுதான் இருப்பேன், உம்மைதான் நேசிப்பேன். தேவனை நேசிக்க ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுகிறது, அவன் என் மேல் வாஞ்சியா இருப்பதால் அவனுக்கு விடுதலை கொடுப்பேன். உங்கள் வாஞ்சை இயேசுவா இருப்பாரா, உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்க வாஞ்சை ஏக்கம் இயேசுவா மாறட்டும். கைத்திட்டு மதம் வேண்டாம், மதம் வேண்டாம், அல்ல இந்த சபை அந்த சபை வேண்டாம், ஆனால் இயேசு வேண்டும், இயேசு வேண்டும். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் உங்களை பரலோகம் கொண்டு போவார், அவர்தான் இந்த பூமியிலே நிம்மதி வாழ்க்கை கொடுப்பார், அவர்தான் இந்த பூமியிலே சமாதானம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், பாவத்தின் ஜெயம் கொடுப்பார். இந்த இயேசு வேண்டும். அப்படி அழுதா தகப்பரே, இடி இந்த உலகம் வேண்டாம், உம்மை நேசிக்கிறேன் கண்ணீர் விடுத்து அவள் ஜெபித்துக் கொண்டிருந்த பாடலை பாட முடியல. அப்படியே சொல்லிக் கொண்டே இருந்தால் நீங்கள் விசுவாஸ் நம்புவீர்களா? ஒரு கரம் அவள் தொண்டையை தொட்டு அந்த நிமிடத்தில் அவள் விடுதலை பெற்று இந்த மேடைக்கு ஓடி வந்து சொன்னான், ஐயோ இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், இனிதான் உயிருள்ள நாளெல்லாம் அவருக்கு அவருக்காய் வாழ்வேன். ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு அவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்க ஒப்பு கொடுங்கள். எழுந்திருங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உற்சாகமா எழுந்திருங்கள். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. கும்பகோணத்திலே ஒரு தம்பி இப்படியா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வேண்டா வேறப்பா நின்றுட்டு இருந்த ஒரு மூலையில, நாங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற பொழுது அவனுக்குள் இருந்த அந்த அசுத்தாவி விலகி ஓடி அவன் இங்கு வந்து விழுந்து எழுந்து சொன்னான், நான் கேள்வி பண்ண வந்த இயேசுவ எனக்குள்ள இருந்த அந்த தீய ஆவி அவர் விரட்டிட்டாரு, உயிருள்ள நாளல்லாத இயேசுவுக்கு நான் சாட்சியா இருப்பேன். ஆபே என் ஜனமே, இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இவர்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதராக வருகிறார். எல்லோரும் கண்களை மூடுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதிப்பாடுவே, ஜீவனுள்ள கரங்களை உயர்த்தி நாட்களெல்லாம் தேங்க்யூ ஸ்தோத்தரிப்பே துதிப்பாடுவே, துதிப்பாடுவே தேவனே. கண்ணீரோட சொல்லுமத்தான் நேசிப்பே, நேசிக்கிறே உலகமெல்லாம் மாயையா
மாறாதயா உலகமெல்லா மாயை Thank you, Holy Ghost. Thank you. Maradaya, Maradaya. In Devane, in Yesuve. Thank you, Lord. Ammaye, Nesikire. Hey, Karangal, what is all about Papa? Yesuve. Ammaye, na Nesikire, in Shalom. வாய்தரந்து சொல்லு சத்தமா சொல்லு உம்மையே நான் நேசிக்கிறேன் Thank you இயேசுவே Thank you அல்லேலூயா 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 Thank you, Lord. Thank you, Lord. Yeah. உண்மையா சொல்றேன். அவர் உள்ளத்துல வந்திருக்கிறார். ஆமென். நேசிக்கிறவங்க உள்ளத்துல அவர் வந்து விட்டார். கை தட்டிங்க பார்க்கலாம். ஆமென். விடுதலை தந்து விட்டார். கை தட்டுங்க. ஆமென். இனி அவர்தான் உங்கள் காதலன். ஆமென். இனி அவர்தான் உங்கள் ஹீரோ. இனி அவர்தான் உங்கள் சூப்பர் ஸ்டார். கை தட்டுங்க. ஆமென். சந்தோஷமா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாவாலே துதிக்கிறோம். இப்போ உங்க தேவைக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆமென். இப்போ நீங்க பாடி துதி செய்து நான் ஜெபிக்க போறேன். ஆமென். இப்போ ஏற்கனவே சுகம் பெற்றவங்க யார் இருந்தீங்கன்னா இந்த பக்கம் மேடைக்கு வாங்க. சாட்சி சொல்லுங்க. இப்போ நான் துதிக்க போறோம். ஆமே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஏ நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. Thank you. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய ஆண்டு தந்தீரே சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி கண்ண திறந்து இயேசு ராஜா. சந்தோஷம் சந்தோஷம். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. சோர்வு போன நேரம் எல்லாம் தூக்கி நீர். அப்படி குதிங்க. சோர்வு போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோ ஆமென். விடுதலை விடுதலை விடுதலை. நாவாலே துதிக்கிறோம் நாதா.
நன்றி ராஜா தயாபரரே நன்றி ராஜா தயாபரரே நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி தேங்க் யூ ஹோலி நொடிப்பொழுதே சுகம் தருவா நோய்களலா நன்றி நன்றி நொடிப்பொழுதில் சுகம் தருவா இயேசு ராஜா எங்க ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி எங்க ராஜா நன்றி இயேசு ராஜா எங்க ராஜா ஓ சொல்லு ராஜா சொல்லுங்க ராஜா ஓ இயேசு ராஜா விடுதலை ராஜா விடுதலை தேங்க் யூ தேங்க் யூ எங்க ராஜா முழுமையாக சுகமாக்கி விட்டார். கூட வந்த பிள்ளை சாட்சியா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? வாங்க தங்கச்சி, கட்டி இல்ல, நீ சொல்லு சாட்சி. ஏறக்குறைய ஒரு வருஷமா இவளுக்கு கட்டி, உனக்கு தெரியாது. இப்ப பாரு, இல்ல ஹாஸ்டல் பிள்ளையா? எப்ப நீங்கிச்சு? இப்ப பிரேயர் ஜெர்மனிக்கு சொல்லுவாங்க, அது வரைக்கும் தொட்டி பார்த்து தொட்டு பார்த்தாலும் தெரியும். இந்த தம்பி பேர் ஆனந்தராஜ். நேற்று எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்ச ஒரு பாடு தனியாக வந்து தந்த இடத்துல என்ன சொல்ற, இந்த காது கேட்கல என்று சொல்லி. எந்த காது கேட்கல? இந்த காது. சரி, ஜெபித்த ஒரு பாடு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன சௌமா, எந்த காது கேட்கல? என்ன சுகமாக்கிட்டாரு, பூர்ணமா சுகம் கிடைக்குது. கேக்குதா? உங்க அம்மா யாரு? உங்க அம்மா எங்க இருக்காங்க? வரலையா? கை தட்டி கத்துற மாதிரி. சகோதரனுக்கு ஆறு மாதமாக கடுமையான வயிற்று வலி, அல்சர்னால கஷ்டப்பட்டு இருக்காப்ல. கர்த்தர் அற்புதமாக சோதனை கொடுத்து பூர்ண சோகம் ஆயிடுச்சா? கை தட்டுங்க பாக்கலாம். இவ்வளவு பேரை சோகமாக்கும் உங்களை சோகமாக்குவாரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஏமே நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம்.
அப்படி ஒரு நிமிடம் ஆராதனை செய்வோம். ஆராதனை வேளையில் அற்புதம் நடக்க போகுது. கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. இயேசு 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 உங்கள் வியாதி கையை வைத்துக் கொள்ளு. கடைசி ஒரு விஷயம் உண்மையாய் நாங்கள் செபி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் கைகளை வைத்துக் கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். பார்க்கலாம். உங்கள் காது கேட்கவில்லை என்றால் காதுல கை வைத்துக் கொள்ளுங்கள். காது கேட்காதவர்களை கொண்டு வந்திருந்தால் கை வைக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். கண்களில் பார்வையில் என்றால் கண்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் தூரமா இருந்தாலும் கூப்பிடுங்கள். நேரம் பார்க்காமல் கூப்பிடுங்கள். தூரமா இருந்தாலும் கூப்பிடுங்கள். இயேசு பார்க்கட்டும். கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எங்கிருந்தாலும் கூப்பிடுங்க. கூப்பிடவை தம்பி கூப்பிடவே கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. எனக்கு இறங்குமாப்பா. எனக்கு இறங்குமாப்பா. வேதனையோடு வந்து நிற்கிறேன். தேங்க்யூ. என் வேதனைகளை பார்க்கிறப்பா. தேங்க்யூ. இன்றைக்கு எனக்கு சுகத்தை தாரு. தேங்க்யூ. எனக்கு விடுதலை தாரு. தேங்க்யூ. இயேசுவே தேங்க்யூ. எனக்கு மனம் இறங்கு. தேங்க்யூ. இயேசுப்பா தேங்க்யூ. இயேசுப்பா தேங்க்யூ. உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லப்பா. தேங்க்யூ. என் வேதனைகளை நீக்குங்கப்பா. ஜீசஸ் என்னால வேதனை தாங்க முடியல. வேதனை தாங்க முடியலப்பா. இறங்குங்கப்பா. இறங்குங்கப்பா. இன்றைக்கு இறங்கி இறங்குங்கப்பா. மனம் இறங்கு. மனம் இறங்கு. மனம் இறங்கு. மனம் இறங்கு. சுகத்தை பெறாமல போக மாட்டேன். நான் சுகமடையாம போக மாட்டேன். இறங்கு. 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 இறங்குமப்பா. இறங்குமப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணீரை காண்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய மூச்சு திணறல் மறைந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்மா இயேசுவின் நாமத்தில் விலகி கொண்டிருக்கிறது. அநேகரை பாதிக்கிற ஆஸ்மா மூச்சு திணறல் இயேசுவின் நாமத்தில் விலகி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு தொடுகிறார். முகத்திலே பருப்பருவா இருக்கா. அவன் கருப்பு கருப்பா இருக்கா. இந்த தழும்பு இயேசுவின் நாமத்தில் மறைகின்றது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களில் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கண்களில் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நாமத்தில் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் நான் இந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எனக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். நோய்களை விரட்ட எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். பேய்களை விரட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதே அந்த அதிகாரத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களை பாதிக்கிற பொல்லாத பலவீன ஆவிகளே, நோய்களை கொண்டு வருகிற ஆவிகளே, ஓ இயேசுவின் நாமத்தில் பாவங்களை கொண்டு வருகிற ஆவிகளே, இப்பொழுதே ஒவ்வொரு உடலை விட்டு இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது அதிசயம் நடப்பதாக. அதிசயம் நடப்பதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கு வல்லமை இறங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் தூக்க முடியாத கைகள் இப்பொழுது தூக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தூக்கி பாருங்கள். கைகளில் வல்லமை இறங்குகிறது, கைகளில் வல்லமை இறங்குகிறது, தொண்டையில் வல்லமை இறங்குகிறது, தொண்டையில் விடுதலை உண்டாகிறது, காதுல உள்ளமை வல்லமை இறங்குகிறது, காது சுகமாகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூலா, தேங்க்யூலா, நெஞ்சில் வலி நீங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூலா, இடுப்பு வலிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன, எல்லா வலிகளும் நீங்கிக் கொண்டிருக்கின்றன, கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள், நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. தேங்க்யூலா, தேங்க்யூலா, ஹல்லேலூயா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன், சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான்.